ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்களாக நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா? வெள்ளிக்கிழமை வரை நல்ல மனதோடு காத்திரு. வெள்ளியில் உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு நல்லதொரு தகவலை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இன்றிதை முழுமையாக கேட்டுவிட்டு வெள்ளி விடியல் வரை மட்டும் காத்திரு கண்மணி. நீ இங்கு வாழ பிறந்திருக்கிறாய். வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும். அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லா வற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம். இந்த சிவனின் விருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் நிறைவேறும். உன் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றுதானே இத்தனை நாட்களாய் காத்திருக்கிறாய்? ஆசைகளும் கனவுகளும் ஒருமுறை மனதில் தோன்றிவிட்டால் அதை விட்டு கொடுக்க முடியாதல்லவா? நீயே அதை உதறி சென்றாலும், வேண்டாம் என்று முடிவெடுத்தாலும், கிடைக்காது என்று முடிவிற்கு வந்தாலும், அந்த ஆசைகள் உன்னை விடாமல் துரத்தும். விழிகளை மூடி நீ உறங்கும் போதுதான் உன் ஆசைகள் விழித்து கொள்ளும். உதறி விடவும் முடியாமல், அந்த ஆசைகளை அடையவும் முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய். இதோ இன்று உன் அனைத்து குழப்பங்களுக்கும் விடை சொல்ல வந்துள்ளே. உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுமா என்றும், அப்படியெனில் எப்பொழுதுதான் நிறைவேறுமென்றும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முடிவு கட்டவே வந்துள்ளேன். முதலில் ஒன்றை புரிந்துகொள். நீ ஆசைப்படுவதிலும் கனவு காண்பதிலும் எந்த தவறும் இல்லை. நாம் வாழ முடியாத வாழ்க்கையை, இன்னும் கிடைக்காத பாக்கியத்தை, கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிய வாழ்க்கையை கற்பனையில் வாழ்வது எந்த தவறும் இல்லை. நீ மகிழ்வாக இருப்பதை போன்று அடிக்கடி நினைத்து கொண்டாயானால் ஒரு நேர்மறை எண்ண அலைகள் உனக்குள் உருவாகும். அதீத அழுத்தமான எண்ணங்களே ஒரு நாள் பழித்துவிடும். ஏனென்றால் எண்ணம் போல்தானே வாழ்க்கை. ஆசை என்பது அதை அடைய தகுதி இருப்பவர்களுக்கு மட்டுமே வருகிறது. எனவே நீ ஒன்றை ஆசைப்பட்டு விட்டால் அதை அடைய உனக்கு முழு தகுதியும் இருக்கிறது என்றுதானே அர்த்தம். எனவே என் ஆசைகள் நிராசையாகிவிடுமோ, இல்லை பேராசையாக போய்விடுமோ, எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்பதையெல்லாம் நீ நினைத்து குழம்ப ஒன்றுமில்லை. நீ ஆசைப்பட்டால் அதை நிச்சயம் அடையலாம். அதற்கான முயற்சிகளை நீதான் எடுக்க வேண்டும். சிலர் ஆசைகள் நினைத்தவுடன் நிறைவேறிவிடும். சிலர் கனவுகளோ ஆண்டுகள் உருண்டோடி இறுதியில் நிறைவேறும். ஒரு சில நிராசையாக கூட போகலாம். ஒரு சிலருக்கு உழைப்பாலும் முயற்சியாலும் நிறைவேறும். ஆனால் ஒரு சிலருக்கோ சட்டென்று எதிர்பார்க்காத தருணத்தில் ஆசைகள் நிறைவேறலாம். ஆனால் என் பிள்ளைகளுக்கோ அதிசயத்தாலோ அற்புதத்தாலோ நிறைவேறிவிடும். எதிர்பார்க்காத தருணத்தில் ஏன் கடைசி நொடியிலுமே கூட சட்டென்று ஒரு அற்புதம் நிகழ்ந்து என் பிள்ளைகளின் ஆசைகள் நிறைவேறிவிடும். தன் பிள்ளைகள் அனைவரது ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கு தான் நான் ஆசைப்படுகிறேன். அதற்கான முயற்சிகளை நீ எடுக்கும் பட்சத்தில் அதற்கு முழு துணையாக நான் வருவேன். நீ எது வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அது எத்தனை நாட்கள் ஆனாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் விடாமுயற்சி நீ முயற்சித்துதான் ஆக வேண்டும். நீ ஆசைப்பட்டதை நான் தர வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து விட்டால் உடனே கொண்டு வந்து நான் சேர்த்துவிட மாட்டேன். அதை அடைவதற்கான அத்தனை தகுதிகளும் உனக்கு இருக்கிறதா என்று சோதிப்பதே என் முதல் வேலை.
உனை தகுதியானவனாக தயார்படுத்துவது என் இரண்டாவது வேலை. அதை அடைவதற்கான நம்பிக்கையும் பொறுமையும் உன்னுள் விதைப்பது என் மூன்றாவது வேலை. இத்தனையையும் நீ கடந்து வந்தால் உன் ஆசைகள் எல்லாம் நித்தியமாய் நிறைவேறும். பொறுமையை இழந்துவிட்டு நீ புலம்பிக் கொண்டிருந்தால் பொக்கிஷத்தை இழந்து விடுவாய். ஒவ்வொருவருக்கும் தனது கனவுகள் மெய்ப்படும் நாள் என்று ஒரு நாள் நிச்சயம் வரும். ஆனால் அந்த நாள் வரும் வரையில் பொறுமையின்றி அவசரப்படும் பொழுது அந்த பொக்கிஷ நாளை தொலைத்துதான் விடுகிறார்கள். நீயும் அந்த தவறை செய்து விடாதே கண்மணி. வெள்ளி விடியல் வரை மட்டும் காத்திரு. உன் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல வழியை காட்டுகின்றேன். அதுவரை நம்பிக்கையோடு இரு. என் கண்மணியே, எண்ணிவிட முடியாத அளவிற்கு வெகு நீண்ட காலமாக நீ என்னிடம் ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு அதற்காக காத்திருக்கின்றாய். பொறுமையாயிரு, நான் முடித்து தருகிறேன் என்று நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதிக பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறாய். காத்திருந்து காத்திருந்து உன் மனம் சில சமயம் சோர்ந்தே போனாலும் தவறான வழிகளை நீ ஒரு பொழுதும் தேர்ந்தெடுக்கவில்லை. குறுக்கு வழிகளில் அடைந்து விடலாம் என்று ஒரு நாளும் நீ சிந்தித்ததே இல்லை. என் அப்பா என்னோடு இருக்கிறார், நான் கேட்டதை நிச்சயம் செய்து தருவார் என்ற நம்பிக்கையில் நீ காலங்களை கடந்து கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எனது நாமத்தை எப்பொழுது ஓம் நமச்சிவாயே என்று உச்சரித்து கொண்டே இரு. எல்லாவற்றிற்கும் பலன்கள் கைமேல் கிடைக்கும். உனக்கு கண்ணீரும் காத்திருப்பும் பொறுமையும் நம்பிக்கையும் ஒரு துளிக்கூட வீணாய் போகாது. உனக்கே தெரியாமல் நீ முழுமையாக சிவனின் பிள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிறாய். நீ செல்லும் இந்த இறை வழியில் தொடர்ந்து செல். இதுதான் உனக்கு சரியான வழி, இதுதான் உனக்கான பாதை. கவலைப்படாமல் தொடர்ந்து பயணித்து வா. உன் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை நான் கொண்டு வர போகிறேன். ஆம் தங்கமே, புத்தம் புது வாழ்க்கையை அனுபவிக்க போகின்றாய். தைரியமாயிரு, நீ ஜெயிக்க போகிறாய். அன்று நீ என்னை புரிந்து கொள்வாய். நான் சொல்லும் அத்தனை வார்த்தைகளுக்குமான அர்த்தத்தை அன்று நீ உணர்ந்து கொள்வாய். உனக்கான அந்த நாள், உனக்கான அந்த நொடி, உனக்கான அந்த தருணம் நிச்சயம் வரும். அந்த தருணத்தில் பேச முடியாமல் தவிப்பாய். என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய். ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுதும் விடுவாய். நன்றி அப்பா என்று வாய்விட்டு சொல்ல முடியாமல் திணறுவாய். உன் கண்களும் உன் கரங்களும் உன் கண்களில் வரும் கண்ணீரும் என்னிடம் பேசும். இப்பொழுது உன்னை பார்த்து நான் நெகிழ்ந்தது போல அப்பொழுது நடக்கும் விஷயங்களை பார்த்து நீயும் நெகிழ்வாய். அந்த நெகிழ்ச்சியான தருணங்களுக்காக மகிழ்ச்சியாக காத்திரு. கூடிய விரைவில் உன் மனம் போல் எல்லாம் நடக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நமஃ. ஓம் சிவாய நமஃ.